Assalamualaikum guys, so today I'm back with a new video. So enga veetla ipo recenta pathinga or kutti fish tank vaangindom. So adu vende eppadi setup pannom eppadi decorate pannom adellame ungala share panna poren. So video end varaikku paarenga, pidichinda channel la subscribe pannunga. So vaanga video ku pola. So idu dhaan naanga vaangna fish tank. So idu vandu pathinga rectangle shape la irukku, plus naanga motor um vaangindom because konja fish tank konja lighta perusa irukku. First naanga vaangi nalla kaluvittom, and fishes la enna vaangna nu pathinga or fighter vaangirukom, rendu golden fish, rendu black and white fish, and last vandu zebra fish nu sonna the tiny fishes are actually. Plus naanga live plants um vaangindom, idu price pathinga only 10 rupees is the live plants, and kandipa podunga fish tank vaangna live plants kandipa podunga, paaka romba nalla irukum. So naanga inga kitta vandu or chinna bowl already irundhuchu. So கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளாக் சாண்ட் அண்ட் ஒயிட் சாண்ட் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். ஸோ பிளாக் சாண்ட் பார்த்தீங்கன்னா 250 grams வந்து 30 rupees 40 rupees வாங்கினாங்க. ஸோ இந்த ஃபுல் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 packs வந்து நாங்கள் போட்டிருக்கோம், 3 to 4 packs. அண்ட் ஒயிட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 30 rupees 40 rupees வாங்கினாங்க, அண்ட் அவங்க அதுவும் 1 pack இஸ் எனஃப். அது பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் வந்து ஃபிஷஸ் எல்லாமே ஒரே கடையிலேருந்து வாங்கினதுனால அவங்க எக்ஸ்ட்ராவாக இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸும் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அது சைடில் மிடில் அப்படி போட்டு வச்சுருந்தோம், பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லி. ப்ளஸ் நாங்கள் வந்து ஸ்டோன்ஸும் வாங்கினோம் பிகாஸ் ஃபிஷ் டேங்க்கில் அது போட்டால் தான் லைக் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஜஸ்ட் போ வச்சு பார்க்குறேன். அண்ட் ஒரு நார்மலாக நாங்கள் வந்து ஒரு போட்டோ வாங்கினோம், ஸோ போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி. அண்டு இதுதான் ஸ்டோன்ஸ் நாங்கள் வாங்கினது, ஸோ அதுவும் நான் வச்சு பார்க்குறேன். அண்ட் ஹியர் இஸ் மை ப்ரோ, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லி, அவங்க தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ ஹீ இஸ் ஜஸ்ட் நான் செட்டிங் அப் அண்ட் ஷோயிங் இப்படி வச்சா நல்லாயிருக்கும், அது ஹோல்ஸ் இருக்குது ஸோ ஃபிஷஸ் வந்து அதுக்குள்ளே போயிட்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபன் பார்ட்டாக இருக்கும், அண்ட் நாங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மோட்டர் செட் பண்ணுறோம், ஸோ தண்ணிலாம் எல்லாமே போட்டாயிடுச்சு. லைவ் பிளான்ஸும் நாங்கள் கட்டி வச்சிட்டோம், ஸோ அது வந்து ஸ்டோன் வந்து கீழே இருக்கும், அது வந்து மேலே இருக்கா, அது ஃப்ளோட்டிங்காக இருக்காதனால அப்படி வச்சோம். மோட்டர் ஆன் பண்ணியாச்சு, நவ் இட்ஸ் டைம் டு போர் இன் த ஃபிஷஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபிஷஸ் 1 by 1 தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஃபைட்டர் தான் போட்டோம். ஸோ ஃபைட்டர் இஸ் இன் தி லைக் டேங்க். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபைட்டர் வந்து தனியாக தான் வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் வாங்குற கடையிலேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சில சில வந்து ஃபிஷஸ் வந்து ஃபைட்டரோட தான் இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஜீப்ரா அண்ட் ஃபிஷஸ் வந்து அவங்க அவங்க பாட்டுக்குன்னு இருப்பாங்க, தே ஓன்ட் ஃபைட். ஸோ நாங்கள் வந்து ஜீப்ரா ஃபிஷஸ், டைனி டைனி ஃபிஷஸ், க்யூட்டாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அது வாங்கியிருந்தோம். ப்ளஸ் அண்ட் ஃபைட்டரு. ஸோ இப்போ வரைக்கும் லைக் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் வீக், இட்ஸ் பீன் அ வீக், எந்த ஃபிஷ்ஷும் ஏதோ ஃபைட் பண்ணிக்கல, அது பாட்டுக்குன்னு அவங்க இருக்காங்க. ஸோ அந்த மித்து வந்து நல்லா இருக்குது, தட் ஃபைட்டர் வந்து தனியாக தான் வைக்கணும்னு சொல்லி இல்லை. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து கம்பேனியன் நீங்கள் வைக்கலாம். ஸோ அதனால நாங்கள் வந்து ஜஸ்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வேர் செட்டிங். ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக தான் இப்போ வாங்கியிருக்கோம், இன்ஷால்லா ஃபியூச்சரில் நாங்கள் வந்து இன்னும் ஆடப்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபுல் செட்டப்போட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1200, இன்க்ளூடிங் ஃபிஷர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிஷ் டேங்க், ஃபிஷ் டேங்க் ப்ரைஸ் வந்து 450 அவங்க வாங்கினாங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இந்த போட் வந்து இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 200, அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த பெரிய ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து 350 அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணாங்க. ஸோ ஐ ஆல்ரெடி ஹேவ் அ போல், ஸோ அதுவும் இருக்குது, ப்ளஸ் குட்டி ஃபிஷ் டேங்க்ஸும் இருக்குது. மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 250 தே சார்ஜ், லைவ் பிளான்ஸ் 10 rupees, அண்ட் ஃபிஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஃபைட்டர் மட்டும் 180 ஹி சார்ஜ், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 rupees 40 rupees 50 rupees தான் பர் பேர். ஸோ திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டெல் தட், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், வி ஷால் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோஸ்.